வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும். இன்றைய பதிவில் நாம் தெரிஞ்சிக்க போவது கிணற்றடி பூண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோங்க. இம்மூலிகையானது பரவலாக தமிழகமெங்கும் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகிறது. இது வாய்க்கால்கள், வரப்புகள், ஈரம் சார்ந்த பகுதிகள் இது போன்ற அனைத்து இடங்களிலும் வளரக்கூடிய சிறு செடியினமாகும். இதனுடைய இலைகள் நீள்வட்ட இலைகளாக ஓரங்களில் விட்டுவட்டது போன்ற ஒரு அமைப்பில் அமைந்திருக்கும். இதன் பூக்கள் நீண்ட காம்பில் சிறு பூக்களாக மஞ்சள் நிறத்தில், அதாவது சூரியகாந்தி பூ போல் காணப்படும். இந்த பூவானது காய்ந்தவுடன் பஞ்சு போல் உருவாகி பறந்து சென்று விதைகள் மூலம் இன உற்பத்தி ஆகிறது. இதனுடைய சமூலம் முழுவதும் மருந்தாக பயன்படுகிறது. இதற்கு மாற்று பெயராக கிணற்று பாசான், வெட்டுக்காய பச்சிலை, செருப்படி தழை, மூக்குத்தி பூண்டு, காயப்பச்சிலை, தாத்தா பூ செடி, சாணிப்பூண்டு, தலைவெட்டி பூ என்றும் பல ஊர்களில் பல வழக்க பெயர்களாக கூறுவதுண்டு. இதனுடைய பொதுவான குணத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கிணற்றடி பூண்டானது வெட்டு காயங்கள், ரணங்கள் இவைகளை போக்கும், கபத்தை நீக்கும், இன்னும் மூக்கடைப்பு, நீர் கோர்த்துதல், வயிற்று போக்கு இவைகள் யாவும் குணமாகும். பெரும்பாலும் நாம் அனைவருமே தினமும் ஒரு வேலையை பார்க்க வெளியில போவோம், அதாவது விவசாய வேலை, அடுத்து கம்பெனியில வேலை, அடுத்து கல்லு உடைக்கிற வேலை, இது போல பலவிதமான வேலைகள், அடுத்து வாகனத்தில் போவோம், இது போன்று பலவிதமான வேலைகளை நம்ம செய்யும் பொழுது கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி, அருவா, கூரான ஆயுதங்கள், கீழே உடறது, வண்டியிலிருந்து உடறது, இது போல எந்த விதமான காயங்கள் ஏற்பட்டாலும் உடனே நம்ம மருந்து மாத்திரை நிட்டு எங்கேயும் நம்மளால அலைய முடியாதுங்க. அது போன்ற நேரத்துல கண்ணுக்கு எட்டிய தூரத்திலே எங்குமே பரவலாக கிடைக்கக்கூடிய இந்த கிணற்றடி பூண்டின் தழையை பறித்து வந்து நன்றாக கசக்கி இரத்தம் வருகின்ற காயத்தின் மேல் விட இரத்தமானது உடனே நிற்கும். அதே இலையை அதன் மேல் வைத்து ஒரு கட்டு போட படிப்படியாக விரைவில் குணமாகும். தொடர்ந்து செய்து வர வேண்டும். இதனுடைய இலைகளை 100 கிராம் அளவிற்கு பறித்து வந்து அதனுடன் சிறிது மஞ்சள் கூட்டி நன்றாக இடித்து ஒரு பழகின இரும்பு கடாயை அடுப்பில் ஏற்றி அதில் 1/4 கிலோ அளவிற்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடேறிய சமயம் இடித்த விழுதை போட்டு நீர் சுண்டியதும் கடாயை இறக்கி ஆறவிட்டு வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் பத்திரப்படுத்த வேண்டும். இதை தீப்பட்ட காயங்கள், ரணங்கள், வெட்டுக்காயங்கள், அடிபட்ட புண்கள், இப்படி அனைத்து விதமான ரணங்கள் புண்கள் இவைகளுக்கு தடவி வர விரைவில் குணமாகும். இதனுடைய இலைகளை பறித்து வந்து கசக்கி சாரெடுத்து அதில் 10 மில்லி அளவிற்கு எடுத்து அதனுடன் சிறிது தேன் கலந்து காலையில் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர அல்சர் என்று சொல்லக்கூடிய குடலில் ஏற்படும் புண்கள், வயிற்றில் ஏற்படும் புண்கள், இறைப்பையில் ஏற்படும் புண்கள், இப்படி அனைத்து விதமான புண்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை இந்த கிணற்றடி பூண்டுக்கு உண்டு. மேலும் இது கபத்தை கரைக்கும், அதாவது தொண்டை கம்மல், நுரையீரலில் பற்றிய ரோகங்கள் போகும். இப்படி அநேக விதமான நன்மைகள் இந்த கிணற்றடி பூண்டில் உண்டு. பயன்படுத்தி நலம்பிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.